السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. سورة الضحى وهي تفسير غلا باتكم ذكرهم கடந்த நாலு வகுப்புகளிலையும் ஆரம்ப சில ஆயத்துக்கள் அவைகளுடைய தப்சீர்களையும் கருத்துக்களையும் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த தப்சீர்கள் ஆயத்துகளையும் ஆயத்துகளுடைய தர்ஜமாவையும் ஞாபகப்படுத்துறேன். கொஞ்சம் பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதா என்றதை செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். முற்பகல் மீது சத்தியமாக, வல்லேலி ரசஜா குறைந்த இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக ரப்புகவமா பல உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து ஹைருல்லக மினல் ஊலா. இந்திய நிலைமை முந்திய நிலைமையை விடவும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியே, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அது விரைவில் நிறைய அருக்குடைகளை கொடுக்கப் போகிறான், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். இதுதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது. இங்க நிறைய அருக்குடைகளை அது விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அல்லாஹ் தர இருக்கிறான், நீங்கள் அப்பொழுது திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது எந்தெந்த அருக்குடைகள், நபி அவர்கள் எப்படி திருப்தி அடைந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் கடைசி வகுப்புல பார்த்தோம். இன்றைக்கு அதுக்கு அடுத்த ஆயத்து, அலம் யஜிபுக யதீமன் ஃஆவா வவஜதக தாலன் ஃஹதா வவஜதக ஆயிலன் ஃஅஹ்னா. கடைசியாக நாங்கள் படித்த ஆயத்துல வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுடைய பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னார். அதுக்கு நாங்கள் அந்த துவாவையும் சொன்னோம். முந்திய நிலைமை பிந்திய நிலைமை அதற்குரிய சக்திகள் என்ன என்றதையும் சொன்னோம். நபி அவர்களுடைய முந்திய நிலைமையை விடவும் பிந்திய நிலைமை சிறந்ததாக இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் சில உதாரணங்களை சில ஆதாரங்கள் அடுத்து வரக்கூடிய மூணு ஆயத்துக்களையும் சொல்றார். முதலாவது, அலம் யஜிபுக யதீமன் ஃஆவா. அதே அல்லாஹ் உங்களை சிறுவயதில் யதீமாக அநாதையாக கண்டு அவன் உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். முதலாவது ஆதாரம், அதே உங்களை நாங்க வளர்ச்சி பாதையில கொண்டு போறோம், உங்களோட முந்தைய நிலைமையை விடவும் இப்போ நீங்க எவ்வளவு வந்திருக்கிறீங்க, இதற்கு பின்னால் எப்படி உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது என்றதை காட்டுறதுக்கு ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்றான். அலம் யஜிபுக யதீமன், உங்களை அனாதையாக அல்லாஹ் பெற்றுக்கொண்டு பிறகு உங்களுக்கு புகலிடம் அளித்தான். இது முதலாவது ஆதாரம். நபியவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தகப்பனார் வஃபாத்தாகிறாங்க. தாயுடைய வயிற்றில் ஒரு கருத்தும் படித்து அவர்களுக்கு நாலு மாத சிசுவாக இருக்கும் பொழுது தகப்பனார் வஃபாத்தாகிட்டாங்க. பிறந்ததற்கு பின்னால தன்னுடைய தாய் பிறகு பாட்டனார், அதாவது அப்பா அப்துல் முத்தலிப், அவர்களுடைய பராமரிப்பில் வளர்கிறார்கள். 6 வயசாகுது அந்த நேரத்தில் தாயையும் இழக்கிறாங்க. தாயுடைய வஃபா 6 வயசு. பிறகு தொடர்ந்தும் பாட்டனாருடைய பராமரிப்பிலேயே இருந்து வருகிறார்கள். அப்பாவுடைய பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார்கள். 8 வயசாகுது, தாயுடைய மரணம் கழிஞ்சு 2 வருஷம் போக 8 வயசாகுது. அப்பாவும் வஃபாத்தாகிட்டாங்க. இப்ப அவர்களை அப்பா வஃபாத்தாகும் பொழுது அபு தாலிப், நபி அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரர், நபி அவர்களுக்கு பெரியப்பா, நபி அவர்கள் பெரியப்பா அபு தாலிபுக்கு வசியம் செஞ்சுட்டு போறாங்க. எனக்கு பின்னால நீங்க தான் இந்த குழந்தைய நல்ல முறையில பார்க்கணும் என்று அபு தாலிப் தான் அதற்கு பின்னால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய பராமரிப்பில் வச்சிருந்தார். நபி அவர்கள் யசீமாக பிறந்து யசீமாக வளர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை யசீமா வைக்காம ஒரு தாய் தகப்பனுடைய பராமரிப்பில் நல்ல ஒரு பராமரிப்போடு அவர்களை வளர்த்திருக்கலாம். ஏன் அல்லாஹ் தன்னுடைய நபியை யசீமாக ஆக்கினான்? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எந்த செயலும் அது ஹிக்மத் இல்லாத செயல்கள் அல்ல, காரணம் இல்லாத செயல்கள் அல்ல, அதற்கு பின்னால் எவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை யசீமாக ஆக்குவதற்கு சில காரணங்கள், பிரதானமான காரணங்கள் சில இருக்கு, அதையும் நாங்கள் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறோம். அதாவது முதலாவது, அநாதையின் பரிதாப நிலையை உணர்ந்து அதனுடன் அநாதையுடன் இரக்கமாக நடந்து கொள்வதற்காக. நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அநாதை கஷ்டப்படுகிறவனுடைய நிலையை உணர வைத்தார். அநாதையாக இருந்தால் இப்படித்தான் நிற்கும், அநாதைக்கு இரக்கம் காட்டணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அப்படி செய்தார். இரண்டாவது, இந்த உம்மத்துடைய நபி ஒரு அநாதை, அதிலிருந்து இந்த உம்மத் அநாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதாவது இந்த உம்மத்தில் யார் யாரெல்லாம் தகப்பனை இழந்து அநாதை ஆகிறாங்களோ அவர்களெல்லாம் அநாதை என்ற பெயர்ல நபி அவர்களுடைய கூட்டாளி. அநாதை என்ற பெயர் நபிக்கும் இருந்தது, இவருக்கும் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அநாதையாக இருந்தார், இந்த குழந்தையும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற இந்த குழந்தையும் அநாதையாக இருக்கிறது, இந்த பெயர்ல ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்களே, அதனால நீங்க அவர்களை கண்ணியப்படுத்துற மாதிரி அநாதைகளை கண்ணியப்படுத்தணும் என்றதற்காக. அநாதை என்று சொல்றது தகப்பனை இழந்துட்டான், தாய் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, தாய் தகப்பனை இழக்கணும் என்றதும் இல்லை. தகப்பனை இழந்தால் அநாதை, எதுவரைக்கும் அநாதை என்றால் பருவ வயசு அடையும் வரைக்கும். பருவ வயசு அடைஞ்சிட்டு அதுக்கு பின்னால் அனாதை இல்லை. பருவ வயசு அடைகிறது 15 வயசு, அந்த நேரத்தில் அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னால பருவ வயசு அடைஞ்சிட்டால் அல்லது 15 வயசு கூட்டி ஆகிட்டால் அங்கிருந்து அவருடைய அனாதை என்ற பெயர் இல்லாமல் பேசுறோம். அது வரைக்கும் தான் அனாதை. மூணாவது நோக்கம், நபி அவர்கள் சின்ன வயதில் இருந்தே அல்லாஹ்வின் பக்கம் சாய வேண்டும் என்றதற்காக. சின்ன குழந்தைகளுடைய நம்பிக்கை எப்பையும் தகப்பன் மீது தான் இருக்கு, என்ற வேலையை தகப்பன் செய்கிறார், தகப்பன் உதவி செய்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாம போய் சிறு வயதில் இருந்தே படைத்தவரின் பக்கம் கவனம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை அனாதையாக வைத்தார். நாலாவது, பெரும்பாலும் அதாவது அனாதைகள் என்று வரும்பொழுது தகப்பனை இழந்து ஒரு குழந்தை வளரும் பொழுது அதுக்கு பல வகையான குறைபாடுகள் ஏற்படும். குறிப்பாக அது மனோரீதியாக மிச்சம் அதுக்கு தாக்கம் ஏற்படுகிறது. தாக்கம் இல்லை என்று வரும் பொழுது அந்த குழந்தைக்கு இருக்கிற கவலை, அதற்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அதை இன்னொருவரால் புரிந்து கொள்ள இயலாது, அவரால் தான் அதை புரிந்து கொள்ளலாம். குழந்தை வளர்கிறது, அது நல்ல தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக நல்ல ஒரு திறமசாலியாக வாழது, அதுல தாய் தகப்பன் காட்டக்கூடிய அன்பு, தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய பாராட்டுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. இந்த பாலிகாகிறதுக்கு முன்னால, பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னால குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள். இவர்கள் நல்ல தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகளாக நல்ல சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக வாழதுல தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய பாராட்டு, அவர்களுடைய தட்டுக்கள், அவர்களுடைய முத்தங்கள், இதுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஒரு குழந்தை தந்தையை இழந்துட்டா அது அப்படியே இழக்குது. எல்லாருக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க தன்னை பற்றி நான் அழகாக இருக்கிறேன். இது எல்லாரும் மனசுல நீக்கும் சிராக்கெல்லாம் பார்த்து யோசிப்பேன்னு கண்ணாடியே பார்க்கிறாரு. நாங்க நினைக்கிறோம் அவர் கண்ணாடி பார்க்கவே தேவையில்ல, அவருக்கு என்ன அழகு இருக்கிறது நினைக்கிறோம். ஆனால் அவருடைய மனசிலேயும் தான் அழகாக இருக்கிறது என்ற அந்த எண்ணம்
அப்படியே பதிவு இருக்கிறது. எப்பவும் கண்ணாடியை பார்த்துட்டே இருக்காங்க சொல்லாட்டம். மூத்த சேரகம், அழகுபடுத்திக் கொள்வதும் முடிய சேரகம், எல்லாருடைய மனசிலையும் நான் அழகாக இருக்கிறேன் என்ற எண்ணம், அந்த நம்பிக்கை, அது அடி மனசிலேயே பதிந்திருக்கு. இந்த எண்ணம் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இது தாயும் தகப்பனும் கொடுத்த பாராட்டுதான். எந்த தாயும் தகப்பன் தந்த சின்ன புள்ள அழகாக இல்லை, கருப்பாக இருக்கிறது, அலங்கூலமாக இருக்கிறது என்ற காரணத்தினால அதுக்கு முட்டம் கொடுக்காம இருக்கிறது இல்லை, அது அழகு என்று சொல்லாம இருக்கிறதில்லை, அது சிரிக்கிற போதெல்லாம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதில்லை. எவ்வளவுதான் நாங்க பார்த்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்றோமே, எவ்வளவுதான் அசிங்கமாக இருந்தாலும் அந்த தாய் தகப்பன் காட்டுற அந்த அன்பு, தாய் தகப்பன் கொடுக்கிற முச்சம், தாய் தகப்பன் கொடுக்கிற பாராட்டில் அந்த குழந்தை நினைக்கு நான் அழகாகத்தான் இருக்கிறேன். அன்றைக்கு பதிந்த பதிவுதான் இந்த சீனிக்கு இருக்கிறது, நான் அழகாகத்தான் இருக்கிறேன் என்று. அன்னைக்கு எங்களுடைய அழகுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையை எங்களுடைய ஒவ்வொரு திறமைகளுக்கும் கொடுத்திருந்தால், சின்ன குழந்தைகளுடைய ஒவ்வொரு திறமைகளுக்கும் அந்த அந்த பரிவும் அந்த தத்துவம் அந்த பாராட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால், எல்லாத்திலையும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் அந்த குழந்தைகள் உழகுவார்கள். ஒரு குழந்தை எத்தீமாக ஆகும் பொழுது இந்த தட்டுக்களை, இந்த பாராட்டுக்களை எல்லாம் இழக்குது, அது கிடைக்கிறதில்லை. அதனால பெரும்பாலும் எத்தீம்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை, ஒரு பலவீனம், அது வந்து இருந்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனாதையாக வைத்து யாருமே அவர்களை அவர்களை அவர்களுக்கு இடம் கொடுக்கிறதற்கு இல்லாத நிலை, இப்படியாக எல்லாரும் மூத்தா வராங்க, புக 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 எல்லாரும் மூத்தாகி எல்லாரையும் இழந்து எத்தீமாகவே அனாதரவாக வளர்ந்து வந்தவர்கள் நடைமுறையாக பார்க்கிறதாக இருந்தால் நிச்சயம் பலவீனராக இருக்கும், நிச்சயம் பாதிக்கப்பட்டவராக இருக்கும், மனோரீதியாக அவர் நிச்சயம் பாதிப்புள்ள ஒரு மனிதராக இருந்திருப்பதும் எங்களை புத்திகளை கொண்டு அல்லது நடைமுறை ரீதியாக பார்க்கிறதாக இருந்தால் அல்லாஹு தஆலா இங்கே மொஜிஸாவை வெளிப்படுத்தினார். யத்தீமாக இருந்து இவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை உள்ளவராகவும், இவ்வளவு உறுதி உள்ளவராகவும், இவ்வளவு பெரிய திறமசாலியாகவும், இந்த உம்மத்தையே வழிநடத்தக்கூடியவராகவும் இவர் வந்திருக்கிறார் என்றால், இவர் வெறும் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் இந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறார், வேறு எதுவுமே இல்லை. நல்ல அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல், குடும்பத்து உதவியாளர்கள் இவர்களால்தான் முன்னேறினார் என்று யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் தன்னுடைய இந்த மோஜிசாவை வெளிப்படுத்துவதற்காக ஆரம்பத்திலிருந்தே அவர்களை அல்லாஹ் அனாதையாக ஆக்கிவிட்டான். அடுத்தது நபி அவர்களின் சிறப்பு, நபி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு, அந்த அறிவு ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் கிடைத்தது என்பதனை அனைவரும் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அவர்களை அனாதையாக ஆக்கி வைத்தான். குழந்தை எப்பையும் தன்னுடைய தகப்பனிடமிருந்துதான் ஒழுக்கத்தை படிக்கிறது. ஒழுக்கத்தை படிக்கிறது வாப்பாட்டிருந்தான், வாப்பா நல்ல சிறந்த ஒழுக்கம் உள்ளவராக இருந்தால் குழந்தையும் சிறந்த ஒழுக்கம் உள்ளவராக இருக்கும். வாப்பா ஒழுக்கம் இல்லாதவராக இருந்தால் குழந்தைகளிடத்திலையும் அது கட்டாயமாக பிரதிபலிக்கும். அடித்தளவு வரைந்த செல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒழுக்கம், அவர்களுக்கு கிடைத்த கல்வி, இது அல்லாவிடமிருந்து மட்டும்தான் கிடைத்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தகப்பன் இல்லாமலே அவர்களை ஆக்கிட்டான். அது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒழுக்கம் கற்றுத்தது என்னுடைய ரப்பு, அவன் மிக அழகிய ஒழுக்கத்தை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாதான் இவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தான் என்றதையும் மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அனாதையாக அல்ல ஆக்கிவிட்டார். அடுத்தது அல்லாஹு தஆலா நபி அவர்களை அனாதையாக ஆக்கினதற்கு காரணம், அனாதையாக இருத்தல், அனாதையாக இருத்தலும் ஏழ்மையும் வழக்கத்தில் குறையாக கருதப்படுகின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விரு தன்மைகளை பெற்றிருந்தும் படைப்புகளில் மிக சிறந்தவராக திகழ்ந்தமை
வழக்காற்றுக்கு நேர் மாற்றமான ஒரு விடயமாகும். இதனால் இது இவர்களது அற்புதங்களில் ஒன்றாக விளங்குகிறது. எப்பையும் அனாதையாக இருக்கிறது, ஏழையாக இருக்கிறது என்று சொல்றது சமூகத்தில் ஒரு குறையாக இருக்கிறது. இந்த நிலையில் இருந்தால் குழந்தைகள் நல்ல நிலைக்கு வர மாட்டார்கள் என்பதுதான் சமூகத்துடைய பார்வை. அவியவர்களை வெறுமொரு அனாதையாக அனாதையாக மட்டுமல்ல, அனாதையாக ஆனதற்கு பின்னால பொறுத்தெடுத்தவர்கள் அவர்களும் ஒத்தரப்பின் ஒத்தராக மரணிக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில வைத்தும் அல்லாஹ் அவர்களை அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார்கள் என்றால் இதை செஞ்சது அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இந்த மொஜிசாவையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை அனாதையாக ஆக்கிவிட்டான். இதே நபியவர்கள் அனாதையாக ஆக்கப்பட்டதற்கான சில காரணங்கள். நாங்கள் சொன்னோம், அதாவது நபியவர்களுடைய ஆரம்ப நிலையை விடவும் பிந்திய நிலைமை அது சிறந்ததாக இருந்தது என்பதற்கு அல்லாஹ் சில ஆதாரங்களை இங்கு சொல்றான். முதலாவது ஆதாரம் தான் அலம் ஏஜிபிக்க யசீனம் சாவா, அல்லாஹ் உங்களை யசீமாக கண்டு உங்களுக்கு புகலிடம் அளித்தான். அடுத்த ஆதாரத்தை அல்லாஹ் சொல்றான், மேலும் அல்லாஹ் உங்களை வழி அறியாதவனாக கண்டு உங்களுக்கு நேரான வழியை காட்டினான். பால் என்று சொல்றது வழி அறியாதவன், எந்த வழியில போறது என்று தெரியாதவருக்கு பால் என்று சொல்லுவோம். தலாலத்தில் அதிகமாக நாங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வழிகேட்டுக்கு சொல்லக்கூடியது பால் என்ற வார்த்தை. பாதை அறியாதவன், வழி அறியாதவன், காணாமல் போனவருக்கும் சொல்றது பால் என்று. நபியே உங்களை வாழ்லாக அல்லாஹ் கண்டு உங்களுக்கு வழிகாட்டினான். இங்கே எதை குறிக்கிறது என்றதில் உலமாக்களுக்கு ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது, நபியே உங்களை வழி அறியாதவனாக கண்டு உங்களுக்கு வழிகாட்டினான் என்று சொன்னால், இந்த நுபுவத்தை நாங்கள் உங்களுக்கு தாரதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றிய தூய மார்க்கத்தை பற்றிய செய்தி ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த நிலையில இருந்தீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை காட்டி தந்தோம் என்பது ஒரு கருத்தம். இந்த கருத்தை குரானுடைய வேறு சில ஆயத்துக்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நபியே, கிடைக்கிறதற்கு முன்னால வேதம் என்றால் என்னது, ஈமான் என்றால் என்னது என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தை தந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி இன்னொராயத்தில் நாங்க நிறைய சம்பவங்களை, முன்னால் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லி போட்டு, இந்த செய்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நீங்கள் இதை பற்றி தெரியாதவராக இருந்தீர்கள். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியமத். ஒன்றுமே தெரியாம இருந்த எங்களுக்கு பலரையும் தெரிய வைத்திருக்கிறார். நபி அவர்களுடைய ஆரம்ப நிலையை விடவும் சிந்திய நிலைமை சிறந்தது என்பதற்கு இரண்டாவது ஆதாரம். ஆரம்பத்தை ஒருத்தரும் நினைச்சு பாருங்க, நீங்க எப்படி இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன தெரியுமாக இருந்தது. சில நேரங்களில் நாங்கள் சின்ன வயசுகளில் சில விஷயங்களை பற்றி விளங்கியிருந்த விளக்கத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தும் பொழுது நாங்களே பிடிக்கிறோம். நான் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இப்படி இருந்தால் தானே, நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன், நான் வாழ்ந்த வயசுல இப்படி இருந்தவன், ஒன்றுமே தெரியாமல் இருந்தவன், இப்ப அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான், எவ்வளவு தந்திருக்கிறான், இதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். எல்லாருடைய நேமர் தெரியாமல் இருந்த எங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை தெரிய வைத்திருக்கிறான், புரியாமல் இருந்த எங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைத்திருக்கிறான். எவ்வளவு சத்தங்கள் கேட்டது சின்ன வயசுல என்ன சொல்றாங்க என்றது தெரியாது, கேட்கறதெல்லாம் புரியுது. எவ்வளவு விஷயங்களை பார்த்தோம் சின்னவர்களாக இருக்கும் பொழுது, அது ஒன்றுமே எங்களுக்கு என்ன என்று தெரியல. இப்ப ஒன்ற பார்க்கும் பொழுது ரெண்ட விளங்குறோம், இந்த சத்திய தந்தது யாரு. இது ஞாபக மத்தியவர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க இந்த நுபுவத் கிடைக்கிறதற்கு முன்னால எந்த நிலையில இருந்தவர்கள், இப்ப நாங்க உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி தான். இதை வச்சு நீங்க யோசனை பண்ணுங்க, உங்களுடைய ஆரம்ப நிலையை விட
பின்னால் உள்ள நிலை அல்லாஹ் சிறந்ததாக வச்சிருக்கிறான். இதற்கு பின்னாலையும் வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளும் சிறந்ததாக கொண்டே போகும். இரண்டாவது கருத்து நம்ம சொன்னோம், சகாதா, அல்லாஹ் உங்களை வழி அறியாதவராக கண்டு பிறகு உங்களுக்கு வழியை காட்டினான், நேர் வழி காட்டினான் என்பது கருத்தம். இதை கொண்டு என்ன நோக்கம் என்றது? ரெண்டு கருத்து. ஒன்று, இது நுபுவத்துக்கு முன்னால நேரான வழியை, இந்த வேதத்தை குர்ஆனை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். இரண்டாவது கருத்து, இந்த ஆயத்து நபி அவர்களுக்கு சின்ன புதிய வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கிற ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல தன்னுடைய அப்பாவுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பயணம் போய் இருக்கிற நேரத்தில் அவர்கள் தவறிட்டாங்க, கை தவறிட்டாங்க. பயணம் கூட்டிக் கொண்டு போனவர்களுடைய கையில் இருந்து தவறிவிட்டார்கள். கூட இருந்தவர்கள் போயிட்டாங்க, நபி அவர்களுக்கு எப்படி திரும்பி வாரது மக்காவுக்கு என்ற வழி தெரியாது, அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அப்பா பல இடங்களிலும் தேடுறார். உயிர் மாதிரி தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தவர் பிரயாணத்தில் தவறி போயிட்டார். அங்க இங்க வந்து எல்லா பக்கம் எல்லாம் தேடினார். எத்தனையோ மலைகளை ஏறி கூட அவர் தன்னுடைய மகனை தேடுறார், கிடைக்கல. கடைசியாக உங்களுக்கு வந்தார், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிற தவிர வேற வழி இல்லை. காபத்துல்லாவுக்கு வந்து அந்த காலத்துல அவர்களுக்கு அல்லாவுடைய நம்பிக்கையும் இருந்தது, பாபாவுடைய ரப்புடைய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதே நேரத்தில் சிறுக்குள்ளவர்களாக இருந்தார்கள், அதனால் அவர்கள் முஸ்லிம்கள். பைத்துல்லாவுக்கு வந்து பைத்துல்லாவுடைய அந்த பைத்துல்லாவை கட்டி அணைத்துக் கொண்டு அல்லாவிடத்துல மன்றாடினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைய, என்னுடைய பேர குழந்தைய நீ திருப்பி தந்துதான் ஆகணும் என்று மன்றாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தெரியாம சிறுவராக இருக்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபு ஜஹல் ஒரு ஒட்டகத்தில் வந்து கொண்டிருக்கிறான். இவர்களை கண்டதும் விலகிக் கொண்டாங்க. அப்துல் முத்தலிபுடைய பேரர் வழி தெரியாம இருக்கிறார், உடனே போய் அபு ஜஹல் உடனடியாக போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்து மக்காவை கூட்டிட்டு வரதுக்காக வேண்டி ஒட்டகத்துல தனக்கு பின்னால உட்கார வச்சுட்டு இவரும் ஒட்டகத்தில் உட்கார்ந்து ஒட்டகத்தை எழுப்புறாரு. ஆனா ஒட்டகம் அசைவும் இல்லை, ஒட்டகம் எலும்ப மறுக்கிறது. ஒட்டகத்துக்கு ஒரு விதமான புடிவாத குணம் இருக்கிறது, மறுத்தா மறுத்துவாங்க, எலும்ப மாட்டேன்னு சொன்னா எலும்ப மாட்டாங்க. அப்படியான ஒரு வலிந்து வழிபட்டு நடக்கக்கூடிய நிறுவனம் தான். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு விதமான இப்படியான தன்மை இருக்குது, அது வந்தால் அது மாதிரி வேற நிறுவனங்களும் இல்லை, அவ்வளவு முரண்டு பிடிக்கக்கூடியது. அது எலும்பவே இல்லை, அடிச்சு பார்த்தாவே அடிச்சு பார்த்தாரு, ஆனால் அந்த ஒட்டகம் எலும்பி நிக்கல. பிறகு என்ன செஞ்சாருண்டா, நபி அவர்கள் சிறுவராக இருக்கிறார், நபி அவர்களை எடுத்து தனக்கு முன்னால் உட்கார வச்சார். முன்னால் உட்கார வச்சுன்னா ஒட்டகம் எலும்பி நடந்து போக ஆரம்பித்தது. அல்லா இங்க இந்த சம்பவத்தை தான் ஞாபகப்படுத்துறான், நபியே அன்றைக்கு நீங்க வழி தெரியாமல் இருந்தீர்கள், எல்லாரும் தெரிஞ்சா பாலைவனத்தில் அழிந்து போக வேண்டிய நிலை, அப்படியான இடத்தில் இருந்த உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். அதுவும் யாரை கொண்டு? இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் ஃபிரௌனுடைய அந்த சம்பவத்தை நாங்கள் இஷாரா செய்திருப்பதாக சொன்னோம். அந்த ஃபிரௌனிலிருந்து மூசாவை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூ ஜஹல். நீங்கள் வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தடமாறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உம்மத்துடைய ஃபிரௌனுடைய கையால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். எப்படி மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களை ஃபிரௌன் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தானோ வளர்த்தானோ, அது மாதிரி அபூ ஜஹல் மூலமாக அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். இந்த செய்தியை தான் இந்த இடத்துல அல்லாஹ் தலா சுட்டி காட்டியிருக்கிறதாக குறிப்பாக இமாம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். வழி அறியாதவராக நீங்கள் இருந்தபொழுது அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டி தந்தான். மூணாவது ஆதாரத்தை சொல்ற நபி அவர்களுடைய ஆரம்ப நிலையை விட பின்னால் இருக்கக்கூடிய நிலைமைகள் சிறந்ததாக இருக்கிறது, சிறந்ததாக கொண்டே போகும் என்றதற்கு மூன்று ஆதாரங்கள். அதில் மூணாவது ஆதாரம் இது, அதே அல்லாஹு தஆலா உங்களை
தேவையுடையவராக ஆயுள் என்று சொல்றது ஏழை தேவையுள்ளவர் என்ற கருத்தை கொடுக்கும். ஆயுளன் சாகுனா அல்லாஹ் உங்களை தேவையுள்ளவராக ஏழையாக பெற்றுக் கொண்டான், ஏழையாக கண்டான், பிறகு அல்லாஹ் உங்களை தேவையற்றவராக சீமானாக செல்வந்தனாக ஆக்கிவிட்டான். ஜதக்கு ஆயுளன் சாகுனா உங்களை தேவையுள்ளவராக அல்லாஹ் கண்டு உங்களை தேவையற்றவராக சீமானாக செல்வந்தனாக ஆக்கிவிட்டான் என்று அர்த்தம். ஆகுனா அவனா என்றால் தேவையற்றவராக ஆக்கிவிட்டான் என்று அர்த்தம். இங்கு எதை குறிக்கிறது என்பதில் தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சரித்திரத்திலேயே ரெண்டு பேரை கொடுத்தான். அந்த ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் மிகப்பெரிய உதவியாகவும் ஆறுதலாகவும் அமைந்தவர்கள். அதுல ஒருவர் பெண், ஒருவர் ஆண். இந்த உம்மத்தில் அவ்வளவு பேரும் சேர்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு சமமாக முடியாது, இந்த உம்மத்தில் அவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அந்த ஆணுக்கு சமமாக முடியாது. பெண் யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது மனைவி ஹதீஜத்துல் குப்ரா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் செல்வந்த பெண்ணாக இருந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நபி அவர்கள் ஒரு தடவை இவர்களுடைய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வியாபார கூட்டத்தோட பொறுப்பாக போனார்கள். வியாபாரம் செய்வதற்கு வியாபாரம் செஞ்சிட்டு வந்து அவர்கள் காட்டிய கணக்கு, அவங்க அந்த நேர்மை, அந்த அந்த காட்டிய கணத்திலையும் அவர்கள் சொன்ன அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலையும் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கிற நேர்மையை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நினைச்சாங்க இவர் எனக்கு கணவராக வரும், நிறைய வயசு வித்தியாசம், ஆனாலும் நினைச்சாங்க எனக்கு கணவராக வரணும் என்று சொல்லி அவர்களே தூது அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்வதற்கு பின்னால ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள், இப்ப என்னுடைய பணத்தால் இவர்கள் செலவழித்து வாழ்வார்கள் என்று சொன்னால் சிலவேல மக்கள் குறை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனைவியுடைய பணத்தை இவர்கள் தன்னுடைய தேவைக்கு செலவழிக்கிறாங்க, உண்மையான மனைவி இப்படி சிந்தித்தாள் என்று படிச்சுட்டாராங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னிடத்தில் இருந்த முழு சொத்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க. ஒன்று வேண்டியது உங்களுக்கு எடுத்துக்கணும், இப்ப உங்களோட பணம் நீங்க செலவழிங்க. அவர்கள் இந்த ஒரு சந்தேகமோ அல்லது இந்த ஒரு எண்ணமோ யாருக்குமே வரக்கூடாது என்பதற்காக அவர்களாகவே அப்படி செஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனைவியை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்ததை இங்க ஞாபகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி நபி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா உடைய வஃபாத்துக்கு பின்னாலேயும் அவர்களை பற்றி ஞாபகம் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஹதீஜா மாதிரி ஒரு மனைவி அல்லாஹ் நான் இவ்வளவு திருமணங்கள் முடிச்சும் ஹதீஜாவை போல எனக்கு ஒரு மனைவியை அல்லாஹ் பகரமாக தரவில்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மனைவியாக ஆக்கி கொடுத்தான். இரண்டாவது ஆண்கள்ல அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நண்பராக ஆக்கி கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு கூட்டாளி, அந்த மாதிரி ஒரு நண்பர் முழு சொத்துக்களையும் தன்னிடத்தில் இருந்த முழு பணத்தையும் முழு சொத்துக்களையும் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் நண்பருக்காக வேண்டியே செலவழித்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போக இருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னதும் சில வருஷங்களுக்கு முன்னாலேயே அதைத்தான் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டான். தன்னை ஊரை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு சொத்துக்களை விட்டு போறதற்கு நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கட்டளை வாரதற்கு ஹிஜ்ரத் போறதற்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நீங்க ஹிஜ்ரத் போக போறீங்க என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு காட்டினான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு ஒரு இரண்டு மலைகளுக்கு இடையில ஒரு இருக்கிற ஒரு ஊர் காட்டப்பட்டது, அது நிறைய
ஈச்ச மரங்கள் உள்ள ஊராக இருந்தது. ஆரம்பத்தில் நான் யமன் இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்று அதை நினைத்தேன். பிறகு பார்த்தால் அது யஸ்ரிபாக இருந்தது, மதீனாவாக இருந்தது என்று சொன்னார்கள். நபியவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே அந்த செய்தியை சொல்லித்தான் இப்படி போக வேண்டி வரும் என்றது. அப்பவே ஆயத்தமாயிட்டாங்க, தன்னுடைய குடும்பம் செல்வம் எல்லாத்தையும் முற்றிட்டு போவதற்கு. இப்படி ஒரு நண்பர் கிடைப்பார்களா நபி அவர்களுக்கு? இப்படி ஒரு நண்பர் பின்னால் யாருமே கிடைக்கல. அதாவது சஹாபாக்கள் எல்லாருமே நபி அவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போல தன்னுடைய முழு சொத்துக்களையும் செலவழித்து முழு ஆயுளையுமே செலவழித்த ஒருவர் இந்த உம்மத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஈமான்தாரி அல்லாஹு தஆலா அவர்களை கொடுத்ததையும் இந்த ஆயத்தில் ஞாபகப்படுத்துறாங்க. நாங்க சொன்னோம் இந்த சூறாவுக்கு முன்னால இருக்கிற சூறா வல்லையில் அயவிச்சா, அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சூரத்து அபூபக்கர். அபூபக்கர் சூறா என்றும் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஏனென்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்த செய்தி அந்த சூறாவுடைய கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இடத்துல திரும்பவும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது என்றது ஒன்றும் தூரமான விஷயம் இல்லை. அந்த செலவழிப்புதான் சொல்றான், இந்த நபி அவங்களை பார்த்து சொல்றான், இப்படிப்பட்ட நண்பர் அல்லாஹ் உங்களுக்கு தந்தது, இது அல்லாஹ் செய்த அருள். உங்களுடைய ஆரம்ப நிலையை விட, அதாவது நீங்க தாயோடு இருக்கும் பொழுது, பாட்டனாரோடு இருக்கும் பொழுது, மற்றும் பலவோடு நீங்க இருக்கிற நேரத்தில் இல்லாத பல சொத்துக்களையும் பல நிலைகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பின்னாலேயே படுத்தினான். அல்லாஹுக்காக வேண்டிய அந்த ஒரு பிரிவு வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதை விட சிறந்த ஏற்படுத்திட்டாரா? நாங்க சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி வர நேரத்தில் விட்டுக் கொடுக்கிறதில்லை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இஸ்லாத்துக்காக சில விஷயங்களை ஒத்துக் கொடுக்க வேண்டிய வார நேரத்தில் நாங்கள் இழக்க தயாரில்லை. இது எங்களுக்கு இருக்கிற ஒரு பலவீனம். நாங்க நினைக்கிறோம் எல்லாம் செய்யணும், எல்லாம் நடக்கணும் தான், ஆனா ஒன்றும் போகப்படாது என்று நினைக்கிறது. ஆனால் ஹதீஸுல நேரத்தில் மண் சரக்கல் இல்லாத விஷயம் அவ்வளவு உள்ளாவும் ஹைரம் இன்போம், யாராவது ஒருவர் அல்லாவுக்காக என்று ஒன்றை விட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். ஒருத்தர் வியாபாரம் செய்யணும்னு போறார், ஒரு வியாபாரம் வருது, சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அல்லது ஹராம் கலந்ததாக இருக்குது. இப்ப இவர் ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு விட்டுக் கொடுக்கப்படாது என்பதற்காக ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். ஆனா இவர் ஒரு முடிவு எடுக்கிறார், அல்லாவுக்காகவே நான் இதை விடுறேன் என்ற முடிவு எடுத்தால் அதை விட சிறந்தர அல்லாஹ் கட்டாயம் கொடுத்ததான் ஆகுவான். நபி அவர்களுக்கு எத்தனையோ பிரிவுகள், அந்த பிரிவுகளுக்குரிய பகரத்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். ஜாகிரஹிம் அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு புத்திமதி சொல்றாங்க, தீனுக்காக நீங்க இருக்கிற இடத்தை விட்டு பிரிந்து செல்லுங்கள். நீங்கள் போகிற இடத்தில் நீங்கள் யாரை விட்டு பிரிந்து சென்றீர்களோ அவர்களை விட சிறந்தவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிடைத்ததா இல்லையா? குடும்பத்திற்கு ஒரு மாதம் ஹஜ்ஜுக்கு என்று போறோம், போக்குள்ள சரியான கவலை, அதே சொல்லி விட்டு போறோமே, மலையை விட்டு போறோமே, எப்படிதான் நான் 40 நாள் இங்க போறேனோ என்று யோசிக்கிறது. ஆனா அங்க போனோடனே நல்ல ஆட்கள் கிடைக்கிறாங்க, திரும்பி வரப்போல அழுகிறாங்க இல்லையா? திரும்பி வர நேரத்தில் அழுகிறாங்க, எப்படி தானே பிரிஞ்சு போறது? இது மாதிரி தீனுக்காக பிரியக்கூடிய ஒவ்வொரு பிரிவுகள்ல ஜமாத்துல போற நேரங்கள்ல சில நேரங்கள்ல பிரிய முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பை மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துறாங்க. இருக்கிற இடத்திலிருந்து திரும்பிப்போ, போனால் போற இடத்துல தெரிந்தவர்களை விடவும் சிறந்தவர்களை நீ பெற்றுக் கொள்வாய். சில உதாரணங்களை சொல்றாங்க, அதாவது சந்தனக்கட்டை இருக்கிறது, அது விளைகிற காட்டுக்கு நீ போய் பார்த்தால் அது அங்கே வெறும் விரைவு கட்டை தான். காட்டுக்கு போனவர் அடுப்பு மூட்டை நினைச்சா இருக்கிற சந்தனக்கட்டை வாங்கிக்கிறா போடுவார், பொறுமதி இல்லை அதுக்கு. ஆனால் அந்த சந்தனக்கட்டை தன்னுடைய இடத்தை விட்டு எப்பொழுது வெளியே வருகிறதோ, எனக்கு இந்த காடு எல்லாம் தேவையில்லை, எந்த மரங்கள், எந்த சொந்தக்கார மரங்கள் எல்லாத்தையும் முற்றிட்டு நான் போறேன் என்று கை காட்டிட்டு பஜாருக்கு வந்தா அதுல விலையே வேற. சந்தன கட்டை ஒன்று வாங்குறதா இருந்தால் தயாரிக்கிறாங்க, அத்தனை இவ்வளவு விலை.
ஊது என்றது அந்த கட்டையிலிருந்து வரக்கூடிய எடுக்கப்படக்கூடிய அந்த நறுமணம் அவ்வளவு விலை. அந்த விலை எப்பொழுது வந்தது என்றால் குடும்பங்களை விட்டு வந்து விட்டுக் கொண்டாங்க. தான் இருக்கிற இடம் அந்த காடு அந்த மரங்கள் சகோதரங்கள் எல்லாரையும் விட்டு வந்து விட்டுனால்தான் அவ்வளவு பெரிய மரியாதைக்கு கிடைக்கிறது. அது மாதிரி தங்கம் எங்கே விளைகிறதோ அங்கே போய் பார்த்தால் அது பூமிக்குள்ள இருக்கிற கல்லுதான். தான் இருக்கிற இடத்திலேயே ஈக்கணும், எனக்கு நான் ஈக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் வெளியே போட்டு கொண்டு ஈக்கலாது என்று அது அங்கே இருந்திருந்தால் அது நிரந்தரமாக பூமிக்குள்ளே கல்லாக இருந்திருக்கும். என்னுடைய இடத்தையும் என்னுடைய சகோதரங்களையும் விட்டு நான் போகிறேன் என்று அது கைநாட்டி விட்டு வந்த காரணத்தினாலே அதனுடைய பெருமை எங்கு போயிருக்கிறது? மக்களுடைய கழுத்திலையும் மனிதர்களுடைய தலைவர்களும் வந்திருக்கிறது. இல்லிருந்தால் தலைக்கு பந்திருக்க இயலாது. ஒரு பூவை சொல்கிறார்கள், அந்த பூ தோட்டத்தில் வெறும் ஒரு பூவாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் பிரியாவிடை காட்டிவிட்டு அதை வந்ததற்கு பின்னால் ஒரு அழகான பெண்ணுடைய தலையில் அலங்காரமாக மாறிவிடுகிறது. தலைக்கு மேலே வருது. ஏன் ஏன் அந்த பாரம் கிடைக்கிறது என்றால் அங்கு விட்டு வந்தது என்றதால். பிறகு சொல்றாங்க, இந்த சூரியன் இந்த நாளுமே இருந்து கொண்டே இருந்தால் அதனுடைய இடத்துல எல்லாம் உச்சியில வந்து போகவே இல்லை. சூரியன் சூரியன் இருக்கிற இடத்திலேயே இருந்தால் மக்கள் சூரியனுடன் வெறுத்து போவார்கள். ஆனால் இருக்கிற இடத்திலிருந்து அது மறைகிற காரணத்தினால் சூரியன் மறைஞ்சதோடு இரவெல்லாம் சிலர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, காலை எப்ப ஆகுது, நாளை கல்யாணம், நாளைக்கு போகிறேன் இருக்குது, சூரியனை வரமாட்டாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த எதிர்பார்ப்பு என்றால் சூரியன் தன்னுடைய இடத்திலிருந்து மறைகிறது, நீயும் மறைகிறதே இல்லை. இதனாலும் மனைவிக்கு முன்னாலே தான், எதனாலும் குடும்பத்தோடு இருந்து கொண்டேதான், எதனாலும் பிள்ளைகளோடு இருந்து கொண்டேதான், மறையவே இல்லை. நீங்க மறையாமலே இருந்தால் உங்களை பார்த்து பார்த்து அழுத்து போய் விடுவார்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கூட்டாளிமார். எதையா மறைஞ்சு மறைஞ்சு உதயமாங்க, மறைஞ்சு மறைஞ்சு உதயமாகினா உங்களுக்கு மடித்து இருக்கிறது, தலைத்திரை இருக்கிறது. எந்த நாளும் இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்க மாட்டார். திருநாவுக்கரை போல முதலாளியா பார்க்கணும், தலைப்பிறை எவ்வளவு ஆர்வம், தலைப்பிறையை பார்க்கறதுக்கு எவ்வளவு மதிப்பு. இன்றைய காலத்தை பொறுத்தவரை நிறைய ஆயிரக்கணக்கான அளவிட கூடுதலாக செலவழிக்கிறார்கள் தலைப்பிரையை சரியாக பார்க்கணும் என்றதற்காக. இந்த மதிப்பு தலைப்பிரைக்கு ஏன் கிடைத்தது என்றால் தலைப்பிரை யாரும் மாசத்தில் ஒருத்தர்